ஷபீர், இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இந்த சம்பவம் நிறைய கேள்விகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுப்பியுள்ளது. சென்னை காவல்துறையினுடைய நடவடிக்கை குறித்த ஒரு விமர்சனத்தை எழுப்புகிறது. பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஏறக்குறைய 100 வருஷம் பாரம்பரியம் கொண்ட விகடன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவது சரியானதா, இல்லை அப்படி ஒரு நடவடிக்கையில் விகடன் பத்திரிகை ஈடுபடுமா, இப்படி நிறைய கேள்விகளை எழுப்பி உள்ளது. ஒரு பத்திரிகையாளராக உங்கள் பார்வையில் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஊடகத்தின் மீது ஒரு தாக்குதல் தான், ஊடக சுதந்திரத்தின் மீது ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த எஃப்ஐஆர் அப்படின்றதே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா முன்னுக்கு பின் முரணாகவும் ரொம்ப அபத்தமாகவும் இருக்குது. அதே போல் இந்த எஃப்ஐஆரில் வந்து அக்யூஸ்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நபர் அப்படின்னா கெவின் அப்படின்ற நபர் வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை சேர்ந்த அந்த எம்டியை மிரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டாவது அக்யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் ஐடென்டிஃபையபிள் பர்சன் அப்படின்றாங்க. அது யாரை வேணால் அவங்க வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனிவன் ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் ஜூனியர் விகடன், அதாவது அந்த ஜூனியர் விகடன் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் பாய் கூட அக்யூஸ்டாக அவங்க ஆட் பண்ணலாம். அதே போல் அந்த ஜூனியர் விகடன் பேப்பரை கடையில் போடக்கூடிய அந்த பேப்பர் பாயை கூட வந்து அவங்க இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேர்க்கலாம். இன்னொன்று, இந்த ஸ்டோரி வந்து ஜூனியர் விகடன் பப்ளிஷ் பண்ணது ஜனவரி மாதத்தில். ஃபெப்ரவரி மாதத்தில் இதுக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அட்வொகேட் வில்சனுடைய ஆஃபீஸ்லேருந்து இந்த லீகல் நோட்டீஸ் வந்து ஜூவிக்கு அனுப்பப்படுது. அவங்க உடனடியாக இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபர் கெவின் அப்படின்ற ஒரு நபர் உங்களை மிரட்டினதாக சொல்லியிருக்கீங்க, அவருடைய சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுங்க, எப்போ உங்களுக்கு கால் வந்துச்சு, எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு கால் வந்துச்சுன்றது கொடுங்க, நாங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்களே ஒரு வழக்கை வந்து காவல்துறையில் ஒரு புகாரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. மே மாதத்தில் இது நடக்கிறது ஃபெப்ரவரி மாதம், மே மாசத்தில் என்ன ஆகுது, திடீர்னு 9 மணிக்கு வந்து ஜி ஸ்கொயரில் வந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்துக்கு போய் ஜி ஸ்கொயரில் சேர்ந்த நபர்கள் போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. 2 மணிக்கு கெவின் அப்படின்ற ஒரு நபர் வந்து கைது செய்யப்படுகிறார். அதுவும் வந்து அவரை கைது செய்த விதம் அப்படின்றது வந்து நிறைய தகவல்களை நாங்கள் கேள்விப்படுறோம். அவருடைய வீடை எகிரி குதிச்சு மேலே கதவு உடைச்சி உள்ளே போய் இறங்கி கைது பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவி வந்து பேட்டிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில், ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஜூனியர் விகடனை அப்புறம் வந்து மற்ற சில நபர்கள், அதாவது சமூக வலைதளத்தில் வந்து செயற்பாட்டாளர்கள், அவர்கள் மீது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு வழக்கு புனையப்பட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்க தோணுது. ஏற்கனவே அவங்க டெஃபமேஷன் நோட்டீஸ்லாம் அமிச்சு ஏற்கனவே ஒரு லீகல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது, இல்லை இப்போது ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ ஒரு சம்பவத்தை பின்னணியாக வைத்து தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது அந்த ஜனவரி மாதம் ஒரு கட்டுரை வெளியிடுது இல்லை விகடன், திமுக ஜி ஸ்கொயரை முன்னிறுத்தி ரியல் எஸ்டேட் துறையில் நுழையும் திமுக அப்படின்னு ஒரு கட்டுரையை விகடன் வெளியிடுறாங்க, இது எல்லாத்துக்கும் பின்னணி அதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த கட்டுரையை வந்து வெளியிட்டதில் என்ன தவறு அப்படின்னு கேட்குறேன். அவர்கள் ஒரு பத்திரிகை துறையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை அவங்க வெளியிடுறாங்க. இது தொடர்பாக வந்து அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கூட அவங்க பேசியிருக்காங்க, அவங்ககிட்ட யாரும் பேசலை. அந்த துறை அமைச்சருடைய அமைச்சர்கிட்ட பேசி அது தொடர்பான விஷயங்களையும் வந்து அந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கட்டுரையை வெளியிட்டால் என்ன தவறு, அப்படி என்ன ஆயிடுச்சு? அப்படி உங்களுக்கு அந்த கட்டுரை தவறாக வெளியிடப்பட்டிருந்தால் நீங்கள் போய் ஒரு டெஃபமேஷன் கேஸை போடுங்க. நீங்கள் வந்து முதல்ல நோட்டீஸ் அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் 5 மாதம் கழித்து அவர்கள் மீது ஒரு கிரிமினல் ஆக்ஷனுக்கு போவீங்க. இன்னொரு இதில் அபத்தமான விஷயம் என்னென்னா, 1000 கோடி ரூபாய் நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய ஓனரை வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களை பற்றி இந்த கட்டுரை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்கன்னா இவங்க பயந்து போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து 50 லட்சம் ரூபா கொடுத்தாதான் நாங்கள் இந்த உங்களை பற்றி எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேச வேண்டியது தானே? நீங்கள் ஏன் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசலை? இதில் அந்த கெவின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர், நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டவர் அப்படின்னு ஒரு சொல்லப்படுகிறது.
இல்லை அவர் மீது வழக்கு இருக்கலாங்க, அவர் மீது வழக்கு இருக்கலாம். அவர் ஒரு ஜூனியர் விகடன் அப்படின்ற ஒரு ஒரு நிறுவனத்துடைய பெயரை பயன்படுத்தி அவர் வந்து எக்ஸ்டார்ஷனில் ஈடுபடுறார் அப்படின்னா, அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு இப்போ ஜி ஸ்கொயருடைய ஓனர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஜூனியர் விகடனுடைய ஆசிரியரையோ அல்ல ஜூனியர் விகடனுடைய ஓனரையோ தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாமே. இல்லை ஒரு ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு ஒரு பிஆர்ஓட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் நிறுவனத்திலேருந்து யாரோ மிரட்டி இந்த மாதிரி காசு கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு புகார் தெரிவிச்சிருந்தா, ஜூனியர் விகடனே இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து அவர்களே புகார் தெரிவித்து அவர்களே அந்த நபரை கைது செய்ய வழிவகை செய்து அவர்கள் செய்வதில் என்ன தவறு.